அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் மாண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். சேல்ஸ் மீட்டிங் ஃபினிஷ், அதாவது சென்ட் ஆஃப் மீட்டிங்கில் என்னை பற்றி சொல்கிறார். ஸோ நான் வந்து சொக்கலிங்கம் நான் சூஸ் பண்ணிட்டேன். சொக்கலிங்கத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொக்கலிங்கம் சம்பவம் அவங்களுடைய இஷ்யூஸால் அவர் வந்து லொக்கேட் பண்ண முடியல. சம்பவம் இஸ் ஜாயின்ட் அஸ். எனக்கு வந்து சொக்கலிங்கத்துலேருந்து நான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். நான் வந்து என்னுடைய செலெக்ஷன் தப்பானதே கிடையாது, தப்பாக ஆகாது அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு க்ரேன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சுகர் ஃபேக்ட்ரியில் க்ரேன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அரியா அபேஸ் சொல்லுவாங்க, மேலே இருக்குது கீழே இருக்குது, க்ரேனில் உட்காந்து க்ரேன் ஓட்டியிருக்கேன் சுகர் ஃபேக்ட்ரியில், நிசாம் சுகர்ஸில். அதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஒழிய க்ரேன் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணோம், என்ன கியர் பாக்ஸு ஒன்றும் தெரியாது. பட் அவர் அவங்க அப்பா வந்து ஜேசி பட்டேல்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார், எனக்கு சொக்கலிங்க தான் வேணும். அவங்க ஒய்ஃப்டையும் சொல்கிறார், ஸ்ரீயா பட்டேல். அப்புறம் எல்லாட்டையுமே அவங்க பிரதர் எல்லாட்டையுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, சொக்கலிங்கம் இஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன் சொல்லியிருக்காரு. அதே போல் எங்களுடைய ரீஜனல் மேனேஜரும் என்னை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுத்ததுனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த தேன் தேனி கதை. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, நம்மளோட டேலண்ட்டை வந்து அறிந்து கொள்வதற்கு தேனி போல், நாம் தான் தேன். தேனி தான், தேனிக்கு தான் அந்த தேன் தேவைப்படும். தேனீக்கள் போல யாரோ ஒருவன் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை தேடிட்டுருக்கான். அப்போ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இன்றைக்கி வாழ்க்கை முறை சரியில்லை, நம்ம தோக்குறோம், தோத்துட்டோம், ஜெயிப்போமா அப்படின்னு நீங்கள் என்ன எண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களோட டேலண்ட், எல்லா மனிதனுக்கும் டேலண்ட் இருக்கின்றது. ஒரு கடவுள் படைச்சிருக்கா ஒரு மனிதனை, கைரேகை எல்லாருக்கும் ஒன்றா வச்சுட்டு போயிடலாமே. கைரேகை கூட யூனிக்காக இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி கைரேகை இருக்கின்ற போது, படைத்த கடவுள் எல்லாருக்கும் தனித்தனி கைரேகை வைத்து படைத்திருக்கும் போது, அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தனித்துவமான திறமை இருக்கின்றது. இதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். அப்போது அந்த இடத்துல நான் உணர்ந்த ஒரு விஷயம்தான், தண்ணீரை நாம் தேடுகின்றோம் தாகம் எடுத்த பிறகு. தண்ணீரும் தாகம் எடுத்தவனை தேடிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ரூமியோட இன்றைய நான் படித்த புத்தகத்துடைய பொருளாக்கம் எனக்கு 97 நடந்திருக்கு. இப்போது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப என்னை பிடித்து அந்த வேலைக்கு எடுத்துடுறாங்க. நானும் நல்லா வேலை பார்க்குறேன். என்னுடைய ரீஜன் மேனேஜர் ரவிக்குமார் ஒரு மலையாளி, ரொம்ப அருமையான எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்லா டீல் பண்ணார். இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு 100 பேருக்கு பங்கு இருக்குது. ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்றேன், அதில் பிபி ரவிக்குமாரும் ஒருவர், அவரோட அண்ணன் பிபி ஸ்ரீகுமார். அடுத்த நான் இன்னொரு கதை சொல்லும்போது அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பார்சன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு மேலே ஒரு 25-30 கிலோமீட்டர் ஒரு பவர் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தேன், அங்கேயே இருந்தேன். ஆன் அண்ட் ஆஃப் ஊட்டிலேருந்து அங்கே போனோம். அதுவே ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும். அந்த கார்த்திக் ரோஜா நடித்த படம், ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படம் ஷூட்டிங் நடந்த பிறகு தான் நான் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுறேன். எப்போ போனாலும் டிரைவர் புது புது டிரைவர் போகும்போது, சார் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தா, இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அது போல் ஒரு ரொம்ப குளிரான இடம், ரொம்ப டஃப், டீப் ஃபாரஸ்ட்டு, அது உள்ளே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யாருமே ஒர்க் பண்ண முடியாது. சேல்ஸையும் பார்த்து, ஃபினான்ஸ் பணத்தையும் கலெக்ட் பண்ணி, எலெக்ஷனையும் பார்த்து ஒரு நல்ல பேர் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தேன். என்னுடைய எல்லா கல்யாணத்துக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சென்ஸ் வந்து நாட் ஃபினான்ஷியலி, ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வரணும் சொக்கொலிங்கிற எண்ணத்தை தான் இருந்தாங்க.